உனக்கு மக்களை நீங்கள் பாதி கேட்குறது மக்கள் கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட்டு மூன் நைட் இன்னும் பத்தே நாளில் நமக்கு வந்து ரீச் ஆக போகிறோம் அந்த சமயத்தில் யார் அந்த மூன் நைட் இந்த மூன் நைட் வந்து உண்மையான பவர்ஸ் எபிலிட்டிஸ்லாம் என்ன நிறைய பேர் இவர் வந்து ஒயிட் வெர்ஷன் ஆஃப் த பேட்மேன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உண்மையிலேயே இவர் வந்து பேட்மேன் மாதிரியான கேரக்டர்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம் ஸோ மூன் நைட்டோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டர் இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாசி படைகள்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ராபி ராபின்னு சொல்லும்போது ஒரு கோயில் பூசாரின்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அஃப்கோர்ஸ் இவர் அங்கே கிளம்பி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருப்பாரு ஸோ இவருக்கு ரெண்டு பசங்க மார்க் ஸ்பெக்டர் அண்ட் ரேண்டல் இவங்க ரெண்டு பேருமே எப்படியாச்சும் படிக்க வச்சு பெரிய அளவுக்குன்னு தான் நம்ம ராபி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்புவாங்க பட் அந்த இடத்துல இருக்க நிறைய பசங்க இவனையும் இவனுடைய தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணிடுவாங்க இந்த தம்பி ரேண்டலுக்கு என்ன பண்ணுறதுனு தெரியாது அவன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான் பட் மார்க் அப்படிலாம் கிடையாது ஃபுல் வயலன்ஸ் தான் எனக்கு எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிடுவாரு இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பிடிக்காது அண்ட் இந்த இடத்துல தான் டெக்னிக்கலாக அவன் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர் உருவாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன வயசு புல்லிசம் தான் நம்ம மார்க் ஸ்பெக்டருக்குள்ளே இருக்க அந்த வயலண்டான கேரக்டர் வெளில கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பட் இந்த வயலன்ஸை இன்னும் அதிகமாகினது இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்த ஏர்ன்ஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அவன் ஒரு சீரியல் கில்லர் இவன் நல்லவங்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பான் அவங்க சேர்க்கப்பட்ட ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு வந்து அவங்கள உயிரோட டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பான் இதை வந்து ஒரு நாள் தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து டேரக்டாகவே பார்த்துட்டாரு ஸோ அவங்க டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணது எல்லாமே ஒரு மைண்டில் கிட்டத்தட்ட ஒரு ட்ராமா ஒரு வடுவாகவே பதிஞ்சிது இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறான்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் இவன் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வயலண்ட்டை கிளப்பி விட அவன் உள்ளே இறங்கி அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஏர்ன்ஸ்டே பற்றிலாம் போட்டு பொழந்து கட்டிட்டு அங்கே ஓடி வந்துடுறான் இதுதான் அவனுடைய செகண்ட் ட்ராமாக்கான மிகப்பெரிய லீடாக இருந்தது ஒரு கொலையை நேரில் பார்த்துருக்கா ஆல்சோ அவனுக்கு மேலே பெரியால அந்த ஒத்தனை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான் ஸோ அதனால அவன் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது ஸோ அவன் மைண்டுக்குள்ள அந்த வயலன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபஸ்ட்டு ஸ்டீவன் கிராண்டாக தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கேன் ஸோ தனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸோ அதனால அந்த வயலண்ட் கேரக்டர் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஸ்பெக்டர் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் பட் ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கவ தான் மூணு ஃப்ரெண்டு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜே க்ளாக்லின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ளே இன்னொரு கேரக்டரும் உருவாகியிருக்கேன் ஸோ இவனுக்குன்னு ரெண்டு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்காங்க ஆரம்பத்தில் இவன் வந்து கற்பனை காண்றமாக தான் இருக்குது பட் போக போக அந்த ஃப்ரெண்ட்ஸாக நினச்சா அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளேயே வந்து வர ஆரம்பிக்குது அவங்களுடைய அந்த வேறு மாதிரி பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே இவனை ஏற்று அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இவனுக்கு ஏதோ சைக்காட்ரிக் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இவனை ஆக்சுவலாக அந்த சைக்காட்ரிக் ஸ்கூலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குங்கிற விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் இவன் பெருசாக அந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாத அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறுது ஸ்டீவன் கிராண்ட் தான் அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த வயலண்டான கேரக்டர் வெளில கொண்டு வந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட பாக்ஸிங் மேட்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்வால்வ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸிங் மேட்ச்ல இன்வால்வ் ஆகிறது அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அவர் வந்து அமைதியை நாட்டுறவர் பட் இருந்தாலும் அவங்க அப்பா இறந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வயலண்ட் கேரக்டரோட பேச்சை கேட்டுக்கிட்டு போய் மெரைனில் சேர்ந்துருவான் பட் அவன் என்ன தான் மெரைனில் சேர்ந்துருந்தாலும் அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறைச்சிருப்பான் தனக்கு எந்த ஒரு மென்டல் டிஸார்டரும் இல்லைங்கிற மாதிரி தான் போய் சொல்லி சேர்ந்திருப்பான் பட் இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காரங்க கண்டுபிடிச்சி ஏமாத்திரியா எங்களே போடா நிலா இனிமேல் ஆர்மின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஒன்று துரத்தி அமைச்சிருவாங்க மூணு வருஷம் வந்து மெரைனில் இருந்திருக்க அந்த கந்தனால நிறைய வித்தியாசமான டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்பான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சிஐஏல ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிற ட்ரை பண்ணுவான் அண்ட் அவன் பிரதர் ரேண்டலுமே பார்த்தீங்கன்னா சிஐஏல இருக்கும்போது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் அவனுக்கு குழந்தை பிறக்கிற அந்த சுச்சுவேஷனில் ரேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஐஏவே பிட்ரே பண்ணுற ஒரு விஷயத்தை அவன் ஒய்ஃப் வந்து கேட்டுருவான் ஸோ அவன் ஒய்ஃப் லீஸ் ஆகிய பற்றி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு இவன் போய் வெளில சொன்னானா நம்மளுடைய மொத்த பொழப்பு நாளிடுன்னு சொல்லி அவன் ஒய்ஃபை அஃப்கோர்ஸ் அதை இடத்துல கொண்டு விடுவான் பட் அவன் சாவரத்துக்கு முன்னாடி கரெக்டாக மூணு நைட் வந்து எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பிரதர் ரேண்டல் மலையை பற்றின ஒரு வெடிகுடு போட்டு கொள்ற மாதிரி கமைக்கப்பட்டிருக்கு பட் ரேண்டல் அங்கேருந்து தப்பிச்சிருப்பாரு கல்யாணமான வந்து கொஞ்சம் நாட்கள் தான் இவர் வந்து ஆக்சுவலாக மார்க் ஸ்பெக்டராகவே வாழ்ந்திருப்பாரு அவனுடைய அந்த மென்டல் டிசார்டரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும் பட் அவனுடைய ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி ஆகும்போது அந்த மென்டல் டிசார்டர் இன்னும் கொஞ்சம் முத்தி போய் அவனுக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பற்றி நான் மீண்டுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிஏஏ ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறாங்க நான் இனிமேல் அங்கே வேலையை செய்ய போகிறதுலாம் சொல்லி அங்கேருந்து வெளியில் வந்து கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்கி அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருப்பார் ஸோ அது மூலியமாக ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிருப்பாரு ஸோ அந்த இடத்துல தான் ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ணுறாரு இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டில் நீ அடி வாங்கி சம்பாதிக்கிற காசை விட மசை நிறைய நீ வேலை செஞ்சனா இன்னும் அதிகமான காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் வேறு வழி தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி மஸ் நிறையா காசுக்காக நிறைய அடியாலாம் கூலியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த வகையில் இவனை காசு கொடுத்து ஹையர் பண்ண ஒரு கேரக்டர் தான் புஷ்மேன் ஸோ புஷ்மேன் அண்ட் அவன் கீழே இருக்க ஆர்லின் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு அந்த பழைய காலத்து எகிப்ஷியன் மம்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போயிருப்பாங்க பட் புஷ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அங்கே இருக்க புதையில தான் பார்த்தீங்கன்னா தேடி வந்திருப்பாரு அங்கே யார் இருந்தாலும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அப்புறம் இந்த பக்கம் ஆர்லின் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அதே இடத்துல விடாப்படியே அனுப்பாரு ஸோ அர்லினையும் அவனுடைய பொண்ணையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக நம்ம மார்க் ஸ்பெக்டர் கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க பட் மார்க் ஸ்பெக்டர் இன்னசென்ட் மக்களை நான் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் கண் முன்னாடியே புஷ்மேன் இங்கே ரெண்டு பேருமே கொள்றது மட்டும் இல்லாமல் காசு வாங்கிட்டு எனக்கே எதிராக நிற்கிறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மார்க் ஸ்பெக்டர் அடி அடினு அடித்து அந்த பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த பாலைவனத்தில் அவன் வரத்துக்கு முன்னாடியே உண்மையில் அவங்க தேடி வந்த புதையில் இருக்க இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கிளியராக கட்ட தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த திசையில் போனால் ஏதாவது உதவி கிடைக்கலாம்னு சொல்லி அவர் அந்த அடி எல்லாத்தையுமே தாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடந்து அவர் அந்த மூன்கார்ட் காஞ்சுவோட கோயில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து
இறந்துடுறாரு. நிஜமாலே இந்த மார்க் ஸ்பெக்டா மூன்கார்டு கடவுள் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருப்பாரு. அந்த கோயிலை பராமரிக்கிற நிறைய லோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை அழகாக அப்படியே தூக்கிட்டு போய் மூன்கார்டு கடவுளோட அந்த சிலை பாதத்தில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அப்போ டேரக்டாக அந்த மூன்கார்டு கான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஸ்பெக்டரோட கனவுல தோன்றி, மாக்கே நீ இப்போதைக்கு செத்துட்ட, ஸோ நான் உனக்கு திரும்ப உயிர் கொடுக்கணும்னா நீ இந்த யூனிவர்ஸில் என்னுடைய ரைட் ஹேண்டாக சுற்றிட்டு இருக்கணும், இல்லைனா செத்து போயிடு அப்படிங்கிற வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. யாராவது சாவரது சூஸ் பண்ணுவாங்களா? நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், உன்னுடைய கைகளாக நான் அந்த யூனிவர்ஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்புறம் மூன்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டாக திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த கான்ச் வந்து சாதாரண நிலவின் கடவுள் காட் ஆஃப் மூன் மட்டும் கிடையாது, பழி தீர்க்கும் கடவுள் கூட, அதாவது காட் ஆஃப் வெஞ்சன்ஸ். இப்போ புரியுதா எதுக்கு நம்ம மூன் நைட்டா பேட்மேன் கூட கம்பேர் பண்ணுறாங்க? இந்த கான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேவைகளுமே கிடையாது, அவர் தான் தான் கெத்தாக இருக்கணும்னு சொல்லி மூன் நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு மூன்கார்டு கான்ச்சு உண்மையிலே இருக்கமாக தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆரம்ப காலகட்டத்தில் மூன் நைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற சமயத்தில் இந்த கான்ச்சுவே டெக்னிக்கலாக நம்ம மூன் நைட்டோட ஒரு கனவு தான், ஒரு இலூஷன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கோம். அதையும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்ச்சு உண்மையிலே இருக்காளா இல்லை எதுவுமே நம்ம மார்க் ஸ்பெக்டரோட அந்த மைண்டில் இருக்க ஒரு விஷயமா அப்படிங்கிறது ஸ்டில் டிபேட்டபிளாக தான் இருக்கு. பட் அந்த ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்பெக்டர் அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் நமக்கு எல்லாம் வந்து காமிக்குது. ஸோ மார்க் ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த திறமைகளோட திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. தன்னை அடிச்சு போட்டு அந்த புஷ்மனை போட்டு பொழந்து கட்டியிருக்காரு. அவனுடைய முகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் சேர்த்திருக்காரு. செம கொடூரமான வயலண்டான ஒரு கேரக்டர், அந்த அளவுக்கு வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஊறி போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவர் என்னதான் இப்போதைக்கு ஹீரோவாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மூன் நைட்டாக இருக்கும்போதே மர்சனரியாக தான் சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனே ஆக்சுவலாக அந்த வேர்வுல்ஃப் பை நைட்டாக சுற்றிட்டு இருக்க வேர்வுல்ஃபை பிடிக்கணும் தான். இப்போதைக்கு எம்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்வுல்ஃப் பை நைட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாசிபிளி அந்த ப்ராஜெக்ட்டில் கூட மூன் நைட் வரலாம். ஸோ டெக்னிக்கலாக மூன் நைட் அந்த ஒரு இஷ்யூவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அப்பியர் ஆனார். அப்போதைக்கு வேர்வுல்ஃபோட ஒரு வில்லனாக வந்து அதுக்கப்புறம் வேர்வுல்ஃப்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆன்டி ஹீரோவாக சுற்றிட்டு இருக்காரு. அண்ட் இப்போதைக்கு அவரை ஹீரோவாகவும் மாற்றிட்டாங்க. இவர் பளிச்சுன்னு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கான காரணம் மற்றவங்க எல்லாருமே இவன் வரதை 10 அடி தூரத்துலேருந்தே பார்க்கணும்னு சொல்லி தான். இந்த மாதிரி ஒருத்த வரா நம்ம இனிமேல் தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை வச்சு கொடுக்க பார்க்குறாரு. பேட்மேன் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ் போடுறதுக்கான காரணம் அந்த நைட்டோட நைட்டாக வந்து மர்ஜ் ஆகி ஸ்டெல்த் எலிமெண்ட்டுக்காக. பட் மூன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் வருது தெரியணும், எல்லாருமே என்ன பார்த்து பயப்படணும்னு சொல்லி இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம். பேட்மேன் ஸ்டைலில் பேட்ராங் மாதிரி இந்த பக்கம் மூன் கிராப்பிள் கன்னு, மூன் டிஸ்க்கு, ஆல்சோ அந்த பேட்மொபைல் மாதிரி மூன் மொபைல்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேட்மேனுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட்டும் வச்சிருக்காரு. பட் அது எல்லாத்துக்குமே காசு தேவைப்படல. ஸோ அதனால் ஒரு ஆல்டர்னேட் ப்ளே பை பில்லியனர் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு ஸ்டீவன் கிராண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அதன் மூலியமாக ஃபைனான்ஷியலாக சுற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஐபி ஹாலிவுட் ஸ்டாராகவும் பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கும், அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நிறைய கேட்ஜெட்ஸுமே உருவாக்கியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து என்னதான் அவர் வந்து பணக்காரராக இருந்தாலும் அண்டர் கிரவுண்டில் தான் பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டில் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அது கூடவே நான் வந்து மர்ஜ் ஆகணும்னு சொல்லி ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரா ஜே கிளாக்லயே வந்து பத்தினா சுத்துவாரு. சோ சாதாரண தெருக்கல்ல நடக்கிற எல்லா உண்மைகளுமே இது மூலமா அவர் தெரிஞ்சுப்பாரு. மார்க் ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ மர்சனரி வேலைகளை ஈடுபடுற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கோம், உண்மையாக தெரியல. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக மிஸ்டர் நைட்னு சொல்லி ஃபுல்லாக வெள்ளையாக கோட் சூட் போட்ட ஒரு மூன்னிட் வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் நம்ம ப்ரூஸ் வேன் மாதிரி ஒரு டிடெக்டிவாக இருப்பார். ஸோ எப்படி நம்ம பேட்மேன் போலீஸ் கூட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோ அதே மாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கூட ஒன்றா சேர்ந்து டிடெக்டிவ் ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஏன் பேட்மேனை பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் இவருக்கும் பேட்மேனுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் இவர் நிறைய பேரை கொண்டு இருக்காரு. ஸோ மூன்னிட் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேரக்டர், படமாக கொடுக்குறதோட சீரியஸாக கொடுக்குறதா என்ன பொறுத்திருக்க பெஸ்ட்டுன்னு நம்புகிறேன். ஸோ எவ்ரி சிங்கிள் எபிசோடில் இந்த மாதிரி வித்தியாசமான அவருடைய ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி வச்சு டீஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு அவருடைய பவர்ஸ் கிட்ட வருவோம். அந்த மூன் கார்டோட பவர்ஸ் தான் கிட்டே இருக்க அந்த காந்தினால மூன் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு இவருடைய சக்திகள் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுமா. ஸோ அமாவாசை அன்னைக்கு இவருடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவே பௌர்ணமி வரும்போது இவருடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருப்பார். பட் இதுவே பௌர்ணமி வரும்போது இவரால் 2 டன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே தூக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மூன் எந்த அளவுக்கு பிரகாசமாக முழுசாக இருக்கோ அந்த அளவுக்கு இவருடைய ஸ்ட்ரென்த்துமே கொஞ்சம் அதிகமாகும். அதை தாண்டி இவருக்குன்னு ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பேட்மேன் பவர்ஸே இல்லாமல் ஒரு சாதாரண ஆலோசித்துட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் மூன் நைட்டுமே பவர்ஸே இல்லாமல் கேட்ஜெட்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே சண்டை போட்டுக்கூடிய கேரக்டர். பட் இதுவே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மூன் கார்டோட மொத்த பவர்ஸுமே தூக்கி நம்ம மூன் நைட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவரால் அந்த யூனிவர்ஸில் இருக்க அந்த மூன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ ஏகப்பட்ட நிலவுகள் இருக்குல்ல, அந்த நிலவுகளுக்குள்ளே இருக்க அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தோரோட மியால்நீரில் இருக்க அந்த ஒரு மெட்டலுமே ஒரு நிலவில் தான் வந்திருக்கான். ஸோ இவரால் அந்த நிலவில் இருக்க எல்லா வகையான எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியிற அந்த காந்தினால மியால்நீருமே தூக்க முடியுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஐ மீன் டெக்னிக்கலாக அந்த எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி தூக்க முடியுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.
அவர் ஒருத்திலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி தூக்குற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. இப்போதைக்கு மூணு நைட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பவசமே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மனுஷன் தாங்க, பௌர்ணமி வரும்போது ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ரென்த்தாக மாறியிருப்பார், அவ்வளோதான். அண்ட் இவருக்கும் கடவுளுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது அந்த காரணத்தினால இவர் சாக மாட்டார். ஐ மீன் அந்த ரீஜென்ரேஷன் எபிலிட்டிலாம் கிடையாது, பட் ரெண்டு மூணு மூணாக இவர் செத்து ஆக்சுவலாக மூன்கார்டோட ஹெல் மூலிமா திரும்ப உயிரோடவே வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இவர் இம்மோர்டல். பட் நிறைய இடங்களில் இவரோட கைக்கெல்லாம் உடஞ்சி போட்டு சும்மாவும் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ரீஜென்ரேஷன் எபிலிட்டி கிடையாது, பட் இவர் செத்தாருன்னா மூன்கார்டு உள்ளே வந்து எனக்கு உதவி சரியா செத்து போறியான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு அவரை திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுவாங்க போல. ஸோ அந்த வகையில் இம்மோர்டல், பட் இருந்தாலும் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி எல்லாமே நார்மல் மனுஷனுக்கு இருக்கமன் தான். கிட்டத்தட்ட இவரும் சாதாரண மனுஷன் தாங்க, அந்த நிலவோட அந்த ஸ்பேசஸை பொறுத்து இவருடைய ஸ்ட்ரென்த்துமே அதிகரிக்கும், அவ்வளோதான். வீக்னஸ் சாதாரண மனுஷனுக்கு இருக்க எல்லா வீக்னஸுமே இருக்குது. ஸோ மூன்கார்டோட ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு சொல்லி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் இவனோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்க அந்த காரணத்தினால இவரோட சாதாரண மனுஷன் கூட உங்களால் கம்பேர் பண்ணி பார்த்துட முடியும். பட் இந்த கேரக்டரை ஸ்பெஷலாக நம்ம கண்ணில் வந்து காட்டுறது அவருடைய மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் தான். ஸோ அது வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு சம் அமேசிங்கான ஒரு டேர்ன் பாயிண்ட் வந்து கொடுக்குது. எந்த ஒரு காமிக்லையுமே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சது கிடையாது. இதை மட்டும் பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணாங்கன்னா நிறைய போட ஃபேன் ஃபேவரட் கேரக்டராகவே நம்ம மூணு மரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் காமிக் புக்கில் இவர் எப்போ நினைக்கிறாரோ அந்த கேரக்டராக இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற முடியும். ஸோ டக்கு டக்குனா அவருடைய ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டே இருப்பாரு. ஆல்சோ புது ஐடென்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவரால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு காலத்தில் ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டியை அவர் மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணி ஸ்பைடர்மேனாகவே வாழ்ந்துருக்காருன்னா யோசிப்பாருங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் கிடையாது, ஸ்பைடர்மேன் பவர்ஸ்லாம் இல்லை. பட் அவரை மாதிரியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பைடர்மேனோட ரோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா உள்வரின்னு சொல்லி அந்த ஒரு ஐடென்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவரோட மைண்டுக்கேற்ற மாதிரி அந்த ஐடென்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஸ்பெஷல் பவர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மூன்கார்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடென்டிட்டி மாத்திர அந்த பவர்ஸுமே கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க, உண்மையாக சத்தியமாக தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர், பார்ப்போம் எந்த அளவுக்கு எம்சிஓவில் வந்து கூட்டு வராங்கன்னு. மிக முக்கியமாக ஆர் ரேட்டடாக கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இப்போ வரப்போகிற அந்த சீரிஸ் ஆர் ரேட்டட்லாம் கிடையாது, PG-13 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் PG-13 இருந்தாலும் கண்டிப்பாக வயலன்ஸ் இருக்க தான் போதான். சரியா, எத்தனை பேர் இப்போதைக்கு அந்த மூணு சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தாச்சு உங்களுக்கு வீச மறக்காம கீழே கவன் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான உடலை மீட் பண்ணி எடுத்துருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் வட்ட.